வணக்கம். அந்த நாலு பேருக்கு நன்றி. அந்த நாலு பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், எங்களை தூக்கி கொண்டு போகிறார்கள். அதே மாதிரி இந்த 10,000 பேருக்கும் நன்றி. அதாவது எனது டிக்டாக் வீடியோவை பார்த்து இந்த டிக்டாக் அக்கௌண்ட் 10,000 பேர் இப்போ ஃபாலோ பண்ணுறீங்க. 10,000 மேலே ஆகிட்டது. 10,000 பேர் நேற்றிலிருந்து என்னை ஃபாலோ பண்ணுறீங்க, அதற்கு மிக்க நன்றி, தலை வணங்குகிறேன். அதாவது காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. இப்போ டிக்டாக்கில் வந்து ஒரு 10,000 பேர்ன்றது ஒரு மேட்டரே இல்லை. ஆனால் நன்றி சொல்ல தவறக்கூடாது என்றதுக்காக தான் நான் அதை செய்கிறேன். ஒரு மனிதனாக இருந்து நன்றியோ அல்ல வாழ்த்துக்களோ சொல்ல தெரியாதவன் அவன் மிருகமே தான். அதனால தான் இந்த சிறப்பான நன்றிகள் உங்களுக்கு, அந்த 10,000 பேருக்கு. அதாவது இனி வரும் காலங்களில் ஏதேனும் ஒரு வித்தியாசமாக செய்வோம்ன்ற ஒரு திட்டங்கள் பலது வச்சிருக்கிறேன். எனக்கு தெரியலை அது எவ்வளோத்துக்கு எடுபடுமெண்டு. அப்படி நல்ல மாதிரி எடுபட்டால் அந்த முயற்சியை நான் கைவிடாமல் தொடர்ந்து நம்பிக்கை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். இனியிற வெறும் காலங்களில் வர வீடியோவில் என்ன செய்ய போகிறேன்ற திட்டத்தை உங்களுக்கு அறிவிப்பேன். அதாவது பெரிய அளவில் ஒன்றும் இல்லை, ஆனால் ஓரளவுக்கு ஒரு ஏதேனும் ஒரு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். அதாவது எனக்கு இப்போ 48 வயது, இன்னும் ஒரு கொஞ்சம் காலத்தில் 50 வயது ஆகப்போகுது. ஆனால் அந்த நான் பட்ட சில அனுபவங்களை உங்களுக்கு அதை சொல்லித்தந்து, அதாவது உங்களாலேயும் ஏதேன் அதாவது எப்படி என்று பார்க்க போனால், சிலர் நீங்கள் யோசிக்கலாம் ஓகே நீ பட்ட அனுபவத்தை சொல்லித்தாரோட நீயும் எதுவும் செய்து நல்லா இருக்கலாம் தானே என்று. அப்படி என்று இல்லை, வாழ்க்கைன்றது ஒரு விளையாட்டு. அதாவது ஒரு சிலரோட வந்து வாழ்க்கை விளையாடிக்கொண்டே இருக்கு, ஒரு சிலரோட வந்து விளையாடாது, அவர்கள் அப்படியே வாழவிடும், அவை உயர்ந்து கொண்டே போவினேன். அதாவது திடீரென்று பார்த்தா அவை நிற்கிறது பின்பக்கமோ முன்பக்கமோ தெரியாமல் இருக்கு. அதாவது வாழ்க்கையை நோக்கித்தான் முன்னுக்கு போயிட்டோமா இல்லை பின்னுக்கு போயிட்டோமான்னு தெரியாமல் இருக்கு. ஸோ அப்படி ஒரு விளையாட்டு தான் என்னுடைய வாழ்க்கை விளையாடினது. அந்த விளையாட்டுக்களை உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதேனும் ஒரு வழியில் சொல்லித்தந்தால் நீங்கள் அந்த விளையாட்டையும் விளையாட்டாயும் விளையாட்டை விளையாட்டை எடுத்துக்கொண்டு சீரியஸாக வாழத்துவங்களாங்கிறது தான் என்ற ஒரு கற்பனை. அதாவது பல விடயங்கள், அதாவது நண்பர்களை பற்றி, அடுத்தது பிஸ்னஸை பற்றி, அடுத்தது ஏமாற்று சுற்றுமாற்று, இப்படி பல விடயங்களை ஒரு உண்மை கதைகளை நான் அறிஞ்ச உண்மை கதைகளை பதிவு செய்கிறதா இருக்கிறேன். அதை விட ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகளையும் உருவாக்குறதா இருக்கிறேன். அதாவது இது வந்து அனைத்தும் நான் என்னென்ன சொல்கிறது ஒரு உங்களை நான் ஃபாலோ பண்ண இழுக்கிறதுக்காகன்று இல்லை, உண்மையான ஒரு முயற்சியை செய்து பார்ப்போம். இனி என்ன அடுத்தது வாழ்க்கைன்றது, நீ என்ன அடுத்தது, ஏதோ ஒரு வகையில் நாங்கள் அங்கே நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். அந்த பயணம் முடியக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை நாங்கள் செய்துட்டு போவோம். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.